எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் பேசுகிறேன். இந்த 40 days சேலஞ்சுக்கான day 9 வீடியோ இது. வாங்க மீல் ஒன்று என்ன பார்க்கலாம். அதேதான், ஒரு ஆப்பிள், 15 பாதாம், கொஞ்சம் காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீன், அவ்வளோதான் மீல் ஒன்று. அடுத்து ஒர்க் அவுட்டுக்கு போகலாம்.
ஓகே, இப்போ ஒர்க் அவுட் முடித்தாச்சு, வீட்டுக்கு வந்து என்ன மீல் டூன்னு பார்க்கலாம். 50 கிராம் ஓட்ஸு, 2 முட்டை, 2 கேரட்டு, அப்புறம் 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீனு, அவ்வளோதான் மீல் டூ. அடுத்து மீல் ஃபோர் சி மீல் த்ரீல பார்க்கலாம். இப்போ மீல் டூ முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஸ்லைஸ் பப்பாளி பழம் எடுத்துக்கிறேன். அடுத்து மீல் த்ரீ பார்ப்போம். ஓகே, இப்போ மீல் த்ரீ பார்ப்போம். பாருங்கள், 200 கிராம் ரைஸு, 150 கிராம் சிக்கனு, அதுக்கப்புறம் 5 எக் ஒயிட்டு, கொஞ்சம் வெஜ்ஜு சாலட்டு, அவ்வளோதான் மீல் த்ரீ. அதுக்கப்புறம் மீல் ஃபோரில் பார்ப்போம். மீல் த்ரீக்கும் ஃபோருக்கும் நடுவில் என்ன சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மீல் த்ரீ முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 2 வீட் ப்ரெட்டு, 2 டீஸ்பூன் பீனட் பட்டரு, அதுக்கு மேலே எடுத்துக்கிறேன். அடுத்த மீல் ஃபோரில் பார்ப்போம். ஓகே, இப்போ 4வது மீல் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், 5 எக் ஒயிட்டு, 150 கிராம் சிக்கனு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் 150 கிராம் உருளைக்கிழங்கு, அவ்வளோதான் 4வது மீலு. இன்றைக்கி சாயங்காலம் ஒர்க் அவுட் கிடையாது, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, அதனால் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி ஈவினிங் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுறலான்னு நாளைக்கு மார்னிங்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு விட்டேன். அடுத்து 5th மீலில் பார்ப்போம். ஓகே, இப்போ 5th மீல் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், 3 சப்பாத்தி, 3 எக் ஒயிட்டு, அதுக்கப்புறம் 200 கிராம் சிக்கனு, சப்பாத்திக்கு சத்துக்க தால், அதுக்கப்புறம் தர்பூசணி ஒரு ஸ்லைஸ், அவ்வளோதான் 5வது மீல். இதோட முடியுது, நாளைக்கு பார்க்கலாம், டே 11ல பார்க்கலாம் அடுத்து.